ஸ்ரீ ஸ்ரீராமஜயம் ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் வசனம் யுத்தகாண்டம் நூற்று இருபதாம் சர்க்கம் ஸ்ரீராமரை தேவர்கள் துதித்தல் தர்மாத்மாவாகிய ஸ்ரீராமர் அவ்வண்ணம் அரக்கர்களும் வானரர்களும் கதறிக்கொண்டு சொன்னதைக் கேட்டு மனக்குழப்பமடைந்தவராய் தமது கண்களில் நீர் ததும்பி நிற்க கொஞ்ச நேரம் தமக்குள்ளேயே ஏன் இவ்வளவு கொடிய செயலை நாம் செய்தோம் என்று ஆலோசிக்கலானார் அப்பொழுது குபேரனும் கொடியவர்களை தண்டிக்கும் யமதர்மராஜனும் ஆயிரம் கண்கள் படைத்த மகேந்திரனும் சத்ருக்களை நாசம் பண்ணும் வருணனும் இட இடபத்வசம் பிடித்த முக்கண்ணராகிய சீமானாகிய மகாதேவரும் உலகங்கள் எல்லாவற்றையும் படைத்தவரும் பிரம்மமடைந்த பிரம்மஞானம் அடைந்தவர்களுள் உத்தமருமான பிரம்மதேவரும் சூரியனுக்கு ஒப்பான விமானங்களில் ஏறிக்கொண்டு இலங்கை மாநகரத்திற்கு வந்து ஸ்ரீராமரை சேர்ந்தார்கள் ஆபரணங்கள் அணிந்த தமது நீண்ட கைகளை மேலே தூக்கி கொண்டு தேவசிரேஷ்டர்கள் தமது முன்பாக அஞ்சலியுடன் நின்ற ஸ்ரீராமரை பார்த்து பின்வருமாறு சொல்லலானார்கள் இவ்வுலகங்கள் அவ்வளவையும் உண்டாக்கினவரே ஞானிகளுக்குள் உத்தமரே தேவ தேவராகிய தாங்கள் சீதை அக்னியில் குதிக்கையில் உபேட்சை செய்யலாமா தாங்கள் தேவகணங்களுக்குள் உத்தமர் என்பதை அறியாதவர் போல ஏன் இருக்கின்றீர்கள் தாங்கள் இவ்வுலகம் படைக்கப்படுமுன்னே இருப்பவர் வசுக்களுக்குள் பிரஜைகளுக்கு தலைவராகிய ருத ருததாமாவென்னும் வசுவார் வசுவாவீர் தாங்கள் இம்மூலகங்களையும் முதலில் படைத்தவர் தங்களுக்கு தாமே பிரபு ஆவீர் ருத்ரர்களுக்குள் தாங்கள் எட்டாவது ருத்ரர் சாத்தியர்களுக்குள் தாங்கள் ஐந்தாவது சாத்தியர் அஸ்வினி தேவர்கள் தங்களுடைய காதுகள் சந்திரசூரியர்கள் கண்கள் இவ்வுலகங்கள் படைக்கப்படுவதற்கு முன்னும் இவ்வுலகங்கள் அழிந்த பின்னும் காணப்படுகின்றவர்கள் தாங்களே பகைவர்களை தவிக்கச் செய்பவரே இவ்வாறு உற்பத்தி நாசங்கள் அற்றிருக்கும் தாங்கள் ஒன்றும் தெரியாத ஒரு மனிதன் போல சீதா தேவியை இவ்வண்ணம் அவமதிக்கலாமா என்றார்கள் லோகபாலகர்களான அவர்கள் எல்லோரும் அவ்விதமாகச் சொன்னதும் இவ்வுலகங்களுக்கெல்லாம் தலைவரும் தர்மத்தை ஆராய்ந்து அறிந்தவர்களுள் உத்தமருமான ஸ்ரீராமர் அத்தேவதைகளை நோக்கி பின்வருமாறு சொல்லலானார் என்னை நான் தசரத மகாராஜனுடைய குமாரனாகிய ராமன் என்னும் என்று கருதி இருக்கின்றேன் ஆனால் எனது ஸ்வரூபம் என்ன யாருடன் சம்பந்தம் உடையேன் எதற்காக பிறந்தவன் இவைகளை விவரமாக தாங்கள் சொல்ல வேண்டும் என்றார் காகுஸ்தர் அவ்விதமாக சொன்னதை பிரம்மஞானிகளுள் உத்தமரான பிரம்மதேவர் கேட்டு பின்வருமாறு சொல்லலானார் ராமரே உண்மையான பராக்கிரமம் பெற்றவரே நான் உண்மையை கூறுகின்றேன் சற்று கேளுங்கள் தாங்கள்தாம் லக்ஷ்மியை உடையவரும் சக்கரத்தை படைக்கலமாக உடையவரும் எங்கும் பறந்து உரைகின்றவருமான நாராயண கடவுள் தாங்கள்தாம் ஒற்றை கொம்புடனே தோன்றிய ஆதிவராக மூர்த்தி தாங்கள்தாம் எதிர்காலங்களில் உண்டாகும் பகைவரை வெல்பவர்கள் எது அழிவற்றதென்று சொல்லப்படுகின்றதோ அதுவே தாங்கள் எல்லாவற்றினும் வளர்ந்திருப்பதும் எல்லாவற்றையும் வளர்ப்பதுமான ஸ்வரூபமுடையவர் தாங்கள் ஆறு வித வி விகாரங்களின்றி விளங்கும் வஸ்து தாங்கள் முதலிலும் இடையிலும் கடையிலும் விளங்கும் வஸ்து தாங்கள் ராகவரே தாங்கள்தான் எல்லா உலகங்களுக்கும் நன்மையை விளைக்க கருவியானவர் எல்லாவர்க்கும் எல்லாருக்கும் தலைவர் நான்கு புருஷார்த்தங்களையும் அளிக்கவல்ல நான்கு திருக்கைகளை உடையவர் சார்கமென்ற வில்லை கைப்பற்றியவர் ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்பவர் தாங்கள் வெகு கொடை உள்ளவர் சேதனா சேதனங்களிலும் மேம்பட்டவர் ஒருவராலும் வெல்லப்படாதவர் நந்தகமென்ற கட்காயுதத்தால் கட்காயுதத்தை கையில் கொண்டவர் எங்கும் வியாபித்திருக்கின்றவர்கள் உலகத்திற்கு சுகத்தை கொடுப்பவர் பெரும் வல்லமை அமைந்தவர் தேவசேனையை போரிட நடத்தி போகுபவர் குடிகள் எல்லோரையும் பாதுகாப்பவர் புத்தி சத்வம் பொறுமை அடக்கம் என்ற இவைகளை நடத்துபவர் இவ்வுலகத்தை சிருஷ்டிப்பதும் இவ்வுலகத்தை அழிப்பதும் தாங்களே தாங்கள் தேவேந்திரனுக்கு சகோதரர் மதுவென்ற அசுரனை அழித்தவர் இந்திரனுடைய கர்மத்தை அனுஷ்டிப்பவர் எல்லா பாக்கியங்களையும் பெற்றவர் நாபியில் விளங்கும் தாமரை மலரில் என்னையே உண்டாக்கியவர் போரில் சத்ருக்களை நாசம் பண்ணுபவர் தேவலோகத்து மகர்ஷிகள் தங்களைத்தான் இரட்சகரான அடைக்கலமாகச் சொல்லுகின்றார்கள் தாங்கள்தான் நூறு சாகைகளாகிய கொம்புகளையும் அநேக விதிரூபமாகிய நாவையும் படைத்து கர்மங்களை ஆலோசிக்கின்ற வேத ரூபமாகிய மகா விஷம் தாமாகவே தோன்றி இம்மூலகங்களையும் முதலில் படைத்தீர்கள் உலகம் உண்டாவதற்கு முன்னமே தோன்றி சித்தர்கள் சாத்தியர்கள் என்ற இவர்களுக்கெல்லாம் அடைக்கலமாக இருக்கின்றீர்கள் யஜ்யமும் தாங்கள் அந்த யஜ்யத்தின் வஷற்கார மந்திரமும் தாங்கள் ஓங்கார மந்திரமும் தாங்கள் பெரிய தவசிகளால் வணங்கப்பட்டவர்கள் தாங்கள் தங்களுக்கு உற்பத்தி என்பதும் நாசம் என்பதும் கிடையாது தாங்கள் இன்னபடி உள்ளவர் என்பதை எவர்கள்தாம் கண்டறிந்திருக்கின்றார்கள் எல்லா பிராணிகளிடத்தும் விசேஷமாக அந்தணர்களிடத்திலும் பசுக்களிடத்திலும் ஆகாயத்தில ஆகாயத்திலும் எல்லா திசைகளிலும் மலைகளிலும் காடுகளிலும் தாங்கள் விளங்குகின்றீர்கள் ஆயிரம் கால்கள் ஆயிரம் கண்கள் ஆயிரம் முகங்கள் உள்ள முகங்கள் உள் முகங்கள் உள்ள விராட்ட புருஷராக விருந்து எல்லா பிராணிகளையும் மலைகளுடன் விளங்கும் இந்த உலகத்தையும் பாதுகாப்பவர் தாங்களே இவ்வுலகம் காலத்தில் அழிவடையும் பொழுது ஜலத்தின் மீது ஆதிசேஷன் உடன் மேல் படுத்துக்கொண்டு தேவர்கள் கந்தர்வர்கள் தானவர்கள் கூடிய இம்மூலகங்களையும் குச்சியில் வகிப்பவர் தாங்களே ராமரே நான் பரபிரமமாகிய தங்களுடைய ஹிருதயம் சரஸ்வதி தேவி தங்களுடைய நாக்கு மற்ற தேவதைகள் தேகத்தில் உண்டான ரோமங்கள் பிரபுவே தாங்கள் ஒரு தடவை கண்ணிமிப்பது இரவு ஒரு தடவை கண்விழிப்பது ஒரு பகல் வேதங்கள் என்பன தங்களது மூச்சுக்கள் பலபடி சொல்லி என்ன பயன் தங்களையன்றி ஒரு பொருளுமே உலகத்தில் இல்லை எல்லா உலகமும் தங்களுடைய சரீரம் இப்பூமியில் கடினத்தன்மை தங்களுடைய உறுதி அக்னி என்பது தங்களுடைய கோபம் தங்களுடைய ஸ்ரீவத்சம் போல் விளங்கும் சந்திரம்தான் தங்களுடைய அருள் முற்காலத்தில் இம்மூ உலகங்களையும் மூவடியால் தாங்கள் அளந்தீர்கள் அப்பொழுது பலி என்னும் அசுரனை சிறையிலிட்டு மகேந்திரனை தாங்கள் மன்னவன் ஆக்கினீர்கள் சீதாதேவி என்பவள் லக்ஷ்மியானவள் தாங்களோ விஷ்ணுவின் அவதாரம் கிருஷ்ணன் என்பவரும் தாங்களே பிரம்மதேவரும் தாங்களே இராவணனை வதைக்க வேண்டுமென்றே தாங்கள் மனித ரூபம் கொண்டு திரு அவதரித்தீர்கள் தர்மத்தை நிலைநிறுத்தியவர்களுள் உத்தமரே இராவண வதமாகிய எங்களுடைய அந்த காரியத்தை தாங்கள் செய்து முடித்தீர்கள் ராமரே தங்களால் ராவணன் கொல்லப்பட்டான் இனி தாங்கள் சந்தோஷமாக தேவலோகத்திற்கு திரும்பலாம் தங்களுடைய பலமும் வீரியமும் வீண் போகாதன தங்கள் பராக்கிரமமும் வீண் போகாதது தங்களுடைய தரிசனமும் வீண் போகாத தரிசனம் தங்களுடைய தோத்திரமும் வீண் போகாத தோத்திரம் தங்களிடம் பக்தி பண்ணும் மனிதர்களுடைய மனோரதங்களும் ஒருபொழுதும் வீண் போக மாட்டார் புராணராயும் புருஷோத்தமராயும் இருக்கும் தங்களை உண்மையாக பக்தி செய்யும் மனிதர்கள் இம்மையிலும் மறுமையிலும் தங்களுக்கு வேண்டிய எல்லா வகை சுகங்களையும் அடைகின்றார்கள் என்றார் வேத சம்பந்தமாயும் ஒரு காலத்தும் அழியாமல் நித்தியமாயும் பழைய இதிகாசமாயும் இருக்கும் இந்த தோத்திரத்தை சொல்லும் மனிதர்களுக்கு தோல்வி என்பது ஒருபொழுதும் கிடையாது இத்துடன் ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் வசனம் யுத்தகாண்டம் நூற்று இருபதாம் சர்க்கம் நிறைவு பெற்றது ஸ்ரீராம ராம 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 ராம